வணக்கம், எல்லாரும் சித்தர் முனிவனுக்கும் எல்லாரும் கோயில் முனிவனுக்கும் ஆட்டா பையனுக்கும் கோவனுக்கும் சுற்றி பையனுக்கும் சப்ளைக்கும் பார்வையாளருக்கும் படிக்கும் மாணவர்களுக்கும் நிகழ்வு வாய்க்கிறவருக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கம். உருவ நட்சத்திர கோட்பாடு விதிமுறை சப்ளாடு நின்றம் எந்த பாவ ஆரம்ப முனைக்கு சப்ளாடு என்று பார்க்க வேண்டும். சப்ளாடு இல்லை என்றால் இருக்கும் பாவத்தை எடுக்க வேண்டும். ஸ்டார் சப்சப்க்கு எடுக்கக்கூடாது. ஜோதிடர் பாஸ்கர அஸ்திராஜி ஸ்டூடெண்ட்ஸ் அன்று ஆசிரியர் சென்னை புதுவை மதுரை தொடர்பு ஸ்ரீ சூர்யமூர்த்தி ஜோதிடர் 1985 முதல் 2021 வரை சப்ளாரத்தில் எல்லா விஷயமும் தெரிந்தவர். என்னிடம் படித்தால் ஒரு மாதத்திற்குள் பலன் சொல்லி தெரியும். தினசரி ஆன்லைன் ஒரு மணி நேரம் சப்ளாடு மாணவர்களுக்காக பயிற்சி தருகிறேன். பீஸ் ரூபாய் 200. பார்வையாளருக்கு எல்லா இயல்புக்கும் சரியான விடை தருவேன். பீஸ் 500. இன்று படிக்கும் மாணவர் மதுரை எம் ராமச்சந்திரன் அவருடைய செல்லு 86 10 73 56. 2வது நாள் 10வது வீடியோ. 5 நாள் பயிற்சி தெரிகிறேன். 22/2/2021 மதுரை ஜோதிடர் செல் 88 70 51 46. இது அவருடைய ஜாதகம். தனசரி கோச்சாரப்படுறது கேட்டிருக்காரு, பேச போகிறோம். 8/3/76 பிரியம் 15/20 மதுரை ஆண் சித்திரை 2வது மாதம் கன்னி ராசி கனகலக்கணம் சந்திரன் சனி சுக்கிரன் செவ்வாய் இருப்பு 3 வருஷம் 6 மாதம் 1 நாள். இது ராசி கட்டம். கனகலக்கணம் லக்னத்தில் சனி, 3 சந்திரன், 4 ராகு, 7 செவ்வாய், 8 சூரியன் புதன், 9 சுக்கிரன், 10 கேது, 11 குரல். 12 வீடிகள் வீட்டு அதிபதிகள், ஸ்டார் அதிபதிகள், சப் அதிபதிகள், சப்சப் அதிபதிகள். எந்த கரை எந்த பாவத்தை வெளியே கொடுத்துருக்கேன். சிறகா எந்த வீட்டுக்கு சப்ளார் வாங்கிட்டு கொடுத்துருக்கேன். அவர் நின்ற டார் சப்பு என்ன குறியாற்று நீங்கள் கொடுத்துருக்கேன். இந்த நடப்பு திசைக்கு இது வந்து இன்றைய நாள் 22/2021 சூரியன் செவ்வாய்கிட்ட கேதுத்தால் குரு சொல்லியா, சந்திரன் சூரியன்கிட்ட கேதுத்தால் கேது சொல்லியா, நல்லா பெரிய சூரியன் வந்து சுபத்ராகிரகணம் பாருங்க. சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் புதன் செவ்வாய்க்கு கேதுத்தால் புதன் செம்பிளியா, குரு சனி வந்து செவ்வாய்க்கால் சுக்கிரன் செம்பிளியா, சுக்கிரன் செவ்வாய்க்கு சுக்கிரன் தான் சுக்கிரன் செம்பிளியா, சனி சனி வந்து சந்திரத்தால் புதன் செம்பிளியா, ராகு சுக்கிரன் வந்து சந்திரன் சனி இருக்கா, கேது செவ்வாய்க்கு புதன் புதன் செம்பிளா. இது இந்த கிரக நிலை. சூரியன் என்ன குறியாடுறா, கேது எந்த வீட்டுக்கும் இந்த ஜாதகத்துக்கு சப்ளார் இல்லை, அதனால 5வது பாவத்தில் அமர்வு. கேது நின்ற செம்பு குரு, இவருக்கு 4வது பாவம் செம்பிடாரு, அதனால் சூரியன் 5 நகரம் வாங்கியிருக்காரு, சந்திரன் 5 வாங்கியிருக்காரு, செவ்வாய் வந்து செவ்வாயே இருக்காரு, செவ்வாய்க்கு 11வது பாவத்தில் செம்பிடாரு. செவ்வாய் நின்ற செம்பிடாரு சூரியன், சூரியன் எந்த வீட்டுக்கும் செம்பிடாருனா அவர் மேசத்தில் இருக்காரு, மேசத்தில் 9வது பாவத்தில் இருக்காரு. புதன் வந்து கேது ஸ்டாரில் இருக்காரு, 5 இருக்காரு, புதன் சார் இருக்காரு,
புலர் எந்த வீட்டுக்கு சப்ளா இல்லை, புலர் பத்திரம் இன்னைக்கு போச்சாருக்கிறார். இங்கே வியாழன் செவ்வாய்கிட்ட இருக்காரு, பயனூர்ல சுக்கரன் ஒன்று முன்னேறும் போறார். சுக்கரன் வந்து சுக்கரன் சுக்கரனே இருக்கான், ஒன்று முறை ரொம்ப ஒன்று முறையிடும் போடுற. சனி வந்து சந்திரன் புதன் இருக்கான், சந்திரன் அஞ்சாவது செப்பிடாட்டும் புதன் பத்தா விட்டு அமர்வு. ராகு சுக்கரன் விட்டு சந்திரன் தான் சனி செப்பிடுறான், சந்திரன் அஞ்சாவது செப்பிடாட்டும் சனி ஆறு பத்து போடுறது. ஏது புதன் செவ்வாய் விட்டு புதன் புரிய பத்து பத்து இதான் குறியாச்சு. இன்று இங்கே சூரியன் இங்கே வந்து சந்திரனுடைய குறியாச்சு போட்டுருக்கோம். சந்திரன் சூரியன் வந்து கேது தான் கேது செப்பு எட்டாறு மணிக்கு வர்றாரு. சந்திரன் சூரியன் வந்து கேது தான் சுக்கரன் செப்புக்கு ஒம்பது முப்பத்தெட்டு வர்றாரு. சந்திரன் சூரியன் வந்து கேது தான் சூரியன் செப்புல ஒன்று முப்பத்தஞ்சு வர்றாரு. சந்திரன் சூரியன் வந்து கேது தான் சந்திரன் செப்புல ரெண்டு நாற்பத்தாறு வர்றாரு. சந்திரன் சூரியன் வந்து கேது தான் செவ்வாய் நாலு நாற்பத்தி நாலு வர்றாரு. சந்திரன் சூரியனுடைய கேள்வித்தார் ராகு செப்புக்கு சாயங்காலம் ஆறு ஏழுக்கு வர்றாரு. சந்திரன் சூரியனுடைய கேள்வி குறிச்சு நைட்டு ஒன்பது முப்பத்தெட்டுக்கு வர்றாரு. சந்திரன் சூரியனுடைய கேள்வி சனி செப்புக்கு நைட்டு பன்னெண்டு நாற்பத்தாறு வர்றாருன்னு கூட்டப்பட்டுருக்கு. எல்லாம் வந்து லக்னம் இன்னைக்கு கிழங்கு நிலைகள் எந்தெந்த லக்னம் எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மேஜ லக்னம் அஞ்சு நாற்பது கோடிய மாதிரி டிசம்பர் ஏழு முப்பத்தி ஒன்று மிதனை ஒம்பது முப்பத்தி நாலு கரகம் பதினஞ்சு முக்காரு மத்திய சிம்மம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு கன்னி வந்து மூணு ஐம்பத்தி மூணு துறா வந்து அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு பிடிச்ச ஏழு ஐம்பத்தி ஆறு இது பத்து பத்துக்கு ஆரம்பிச்சு. இது வந்து லக்ன ஸ்டார். ரிஷபத்தில் சந்திர ஸ்டார் எட்டு பத்துக்கு வர்றாரு. ரிஷபத்தில் செவ்வாய் ஸ்டார் ஒம்பது ஆறுக்கு வர்றாரு. புதன் வீட்டில் ராகு சார் பத்து மூணுக்கு வர்றாரு. புதன் வீட்டில் குரு சார் பதினொன்று ரெண்டுக்கு வர்றாரு. சந்திர வீட்டில் சனி சார் பன்னெண்டு மணிக்கு வர்றாரு. சந்திரன் வீட்டில் புதன் சார் பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு வர்றாரு. சூரியன் வீட்டில் கேது சார் ஒன்று ஐம்பத்தி மூணுக்கு வர்றாரு. சூரியன் வீட்டில் சுக்கரன் ரெண்டு நாலு ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு வர்றாரு. சூரியன் சூரியன் நட்சத்திரம் மூணு முப்பத்தொன்னுக்கு ஆரம்பிக்குது. புதன் வீட்டில் சந்திரன் சார் பதினாறு முப்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பிக்குது. புதனுடைய செவ்வாய் சார் அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பிக்குது. சுக்கரனுடைய ராகு சார் ஆறு பதினெட்டு பிஎம்க்கு ஆரம்பிக்குது. சுக்கரனுடைய குரு சார் ஏழு பதினாறுக்கு ஆரம்பிக்குது. செவ்வாயுடைய சனி சார் இருபது பத்து பிஎம்க்கு ஆரம்பிக்குது. செவ்வாய் புதன் இருபத்தி ஒன்று இருபதுக்கு ஆரம்பிக்குது. குருவுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஒம்பதுக்கு ஆரம்பிக்குது. குரு சுக்கர இருபத்தி நாலுக்கு ஆரம்பிக்குது. இந்த லக்கண ஓட்டம், இது ராசி ஓட்டம், இது கிழங்கு ஓட்டம், இது குறியாட்டு, இது இந்திய ராசி கட்டம், எந்தெந்த ரகம் எந்த மணிக்கு ஆரம்பிச்சுன்னு கொடுக்கப்படுது. இது ஃபைனல் குறியாட்சி. இந்த குறியாட்சி இந்த குறியாட்டி காமன் பண்ணி எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, ஜெனரகாதில் சூரியன் நாலு ஒன்று மூணு ஏழு வாங்கியிருக்காரு. அப்போ சூரியன் நாளை கிடைக்கிறான்றது முடிவாயிருச்சு. இன்னைக்கு அதே சூரியன் அஞ்சு நாளாக வாங்கியிருக்காரு அப்படின்றபோது இங்கே நாளை கெடுக்கிறதுனால இங்கேயும் நாளை கெடுக்கிறதே செய்வார். அதனால் அஞ்சு மட்டும் சேர்த்துக்கிறோம். இந்த ஒன்று மூணு போட்டுட்டு இங்கே அஞ்சு போட்டுறோம். சந்திரன் வந்து அஞ்சு ஆறு பத்து கொண்டு இருக்கீங்க. இங்கே சந்திரன் வந்து அஞ்சு இருக்கு. அதனால் அஞ்சு மட்டும்தான் வேலை செய்யும். ஆறு வேலை செய்யாது, பத்து பன்னெண்டு வேலை செய்யும். செவ்வாய் ஆறு பதினொன்று ஆறு பத்து பண்ணு வாங்கியிருக்காரு. இங்கே வந்து பதினொன்று ஒம்பது வாங்கியிருக்காரு. ஏற்கனவே இங்கே பதினொன்று கெடுக்கப்பட்டுருக்கு. இந்த ஒம்பது வாங்கினாலும் இங்கே பத்தை கெடுக்க போகிறாரு. அதனால் ஆறு பதினொன்று ஒம்பது மட்டும் வேலை செய்யும். இங்கே நாலாறு பத்து பண்ணு வாங்கியிருக்காரு. கோச்சாத்தில் பத்தில் தான் இருக்கார் புராணம். அஞ்சு இருக்க அஞ்சு இங்கே வேலை செய்யாது. நாளைக்கு விருத்தி ஆகிடும், அஞ்சே கெடுக்கிறேன் அப்படின்னு முன்னுக்கு வந்துடும். குரு வந்து ஒன்று முன்னு கொண்டு வாங்கியிருக்காரு. இங்கே குரு வந்து அதே ஒன்று முன்னு பண்ணி அப்படியே கண்மாய் வந்துட்டார். சனி இங்கே வந்து பத்து பத்து வாங்கியிருக்காரு, அஞ்சு பத்து வாங்கியிருக்காரு. இங்கே பத்தை கெடுக்கிறான்னு தெளிவாயிடுச்சு நம்மளுக்கு.
ராகு ரெண்டு எட்டு வாங்கியிருக்காரு, அஞ்சு பத்து பன்னெண்டு தான் வேலை செய்யும், கேது ஒன்று மூணு ஒன்று வேலை செய்யும். அப்போ இதெல்லாம் குடியாச்சு, இதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜு, இதுக்கு இது சாதகமாக வேலை செய்யும். இப்போ இந்த நாலு மூணு கேது ஸ்டார், கேது வீடுக்கு எந்த வீட்டுக்கும் சப்ளாடு கிடையாது, ரெண்டு ஸ்டார் புதன்னு எந்த வீட்டுக்கும் சப்ளாடு கிடையாது. அது தசாராதுன்னு அஞ்சில் இருப்பு கடையில் கிடந்தது, கேது ரெண்டு புதன் பத்தில் இருப்பு. நீ நாலு மூணு இந்த கிரகம் இருக்கிறது அஞ்சு பத்து தான் வேலை செய்யுங்கிறது முடிவாயிடுச்சு. ஏற்கனவே சின்ன கேள்வி என்ன செஞ்சிருக்காரு, மூணு மணி ரொம்ப கையில் வச்சுருக்காரு. அப்போ வந்து நீ இந்த பட்டை வந்து கெடுக்க போகிறாருன்னு தெளிவாக காட்டிட்டாரு, அஞ்சா வந்து கண்டினியூ பண்ண போகிறாரு அப்படின்னு தெளிவாக காட்டுரு. இது வந்து எட்டாவது இருந்து ஒம்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் நடக்கும். அப்போ இங்கே வந்து எட்டாறு மணிக்கு என்ன நடக்குது, சந்திரன் அண்டு செவ்வா ரெண்டு ஸ்டார் தான் ஓடுது. சந்திரன் நீங்கள் அஞ்சை தான் கேட்டார், அதனால் அஞ்சு ஒரு கோட்டு ஆயிரும். செவ்வா வந்து பதினொன்று ஒம்பது கேட்டார், அதனால் அஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இதை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து சுக்ரன் செவ்வ ஒம்பது முப்பத்தஞ்சு, சுக்ரன் வந்து என்ன வச்சுருக்காரு, ஒன்று மணி ரொம்ப வச்சுருக்காரு. அப்போ ஏற்கனவே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒன்று மணி ரொம்ப இருக்கு, ஒம்பது முப்பத்தி ரெண்டு ஒன்று முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு. அப்போ வந்து செவ்வாய் சார், ராகு சார், குரு சார், சனி சார், புதன் சார், நாலு சார், அஞ்சு சார் ஓடுது இந்த சுக்ரன். அப்போ செவ்வாய் என்ன வச்சுருக்கேன் நம்மளுக்கு, ஆறு பதினொன்று ஒம்பது வச்சுருக்கேன். இவன் என்ன வச்சுருக்கேன், சுக்கரன் ஒன்று மணி நேரம் ஒம்பது வச்சுருக்கேன். அப்போ சுக்கரன் வந்துருக்கிற ஏழை இந்த செவ்வாய் சார் ஓடுற மாதிரி கெடுக்குதுன்றது முடிவாயிடுச்சு. அடுத்து ராகு, ராகு என்ன வச்சுருக்கேன், ரெண்டு எட்டு அஞ்சு பத்து பன்னெண்டு வச்சுருக்கேன். இங்கே என்ன வச்சுருக்கேன், மூளை கெடுக்கிறேன், ரெண்டு வச்சுருக்கேன் மூளை கெடுக்கிறேன், எட்டு வேலை செய்யாது, அஞ்சு வேலை செய்யும், பத்து வேலை செய்யாது, பன்னெண்டு வேலை செஞ்சு ஒன்றை கெடுத்தோம். இதோட சுக்கரனுக்கு சின்ன நேரத்தில் தான் நடக்கும். அடுத்து சூரியபூஜை, சூரியபூஜை அஞ்சு நாள், ஏற்கனவே ஒன்று மணி நேரம் தான் வச்சுருக்காரு, அதனால் ஒன்று மணி நேரம் மட்டும்தான் நடக்கும், நாலு வந்து கெட்டு போயிடும். அடுத்து சந்திரபூஜை, சந்திரன் அஞ்சு வச்சுருக்காரு, கேது அஞ்சு வச்சுருக்காரு, அதனால் அஞ்சு மட்டும் இந்த கேது சந்திரபூஜை நடக்கும். அப்போ கேது சந்திரபூஜை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சுட்டு ரெண்டு நாற்பத்தாறு ஆரம்பிச்சு. அப்போ லக்ன சம்பிரதாய லக்னம் வந்து சுக்கரன் சூரியன் ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, சுக்கரன் வந்து ஒன்று மணி ஒம்பது, சூரியன் வந்து அஞ்சு. இங்கே சந்திரன் அஞ்சு வச்சுருக்கிறதுனால அது ரெண்டுமே ஒரு டைம் ஓடிடும், நல்லா அப்படி ஆகிடும். அடுத்து செவ்வாய், செவ்வாய் வந்து பதினொன்று ஆறு பத்து பன்னெண்டு வச்சு, பதினொன்று ஒம்பது ஆறு வச்சுருக்கியா. செவ்வாய் ஓடும் மாதிரி என்ன செய்யுது, பதினாறு நாற்பத்தி நாலு இங்கே சந்திரன் ஓடிக்கிட்டு இருக்கேன், அப்போ இங்கே அஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த செவ்வாயுடைய ஆறை கெடுத்துருவேன், கெடுத்து அஞ்சு பதினொன்று ஒம்பதில் செயல்பட வச்சுருவேன். அடுத்து ராகு, ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு பதினொன்று, ராகு ஓடும் போது பதினஞ்சு ஏழு. அப்போ குரு சார், சனி சார், புயல் சார் மூணு ஓடும். இங்கே குரு என்ன வச்சுருக்கேன், ஒன்று மணி நேரம் ஒம்பது, ராகு என்ன வச்சுருக்கேன், மூணு வேலை செய்யாது, ஒம்பது வேலை செய்யாது. இப்படி வந்து கரெக்டாக அந்த ராகு பிடிச்சி வேலை செய்கிறேன். அடுத்து குரு பிடிச்சேன், குரு வந்து ஒன்று மணி நேரம் ஒம்பது வச்சுருக்கியா, குரு ஆரம்பிக்கிறது ஒம்பது முப்பது சொல்லுது. அப்போ புலன் சார், கேது சார், சுக்ர சார் வந்து புலன் வந்து நாலாறு பத்து மணி வச்சிருக்கியா, குரு வந்து ஒன்று மணி ரொம்ப வச்சிருக்கியா. அப்போ இங்கே நாலு வேலை செய்யாது, ஏழை கெடுத்துருவேன், பத்து வேலை செய்யாது, பன்னெண்டு வேலை செய்யாது. ஆக ஒன்று மூணு ஒம்பது ஒம்பது பதினொன்று மட்டும்தான் வேலை செய்ய முடியும் காட்டுது.
இப்படியே வந்து இந்த ராசி கண்டத்தில் நீங்கள் தனசனி கோச்சாரத்தை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். அது புரியுதா போகுது? புரியுது. இது மேலே வரைக்கும் நேரடி தொடர்பில் கேளுங்க. இதை யூடியூப்பில் முறையும் பாருங்க. பொறுமையாக நிதானமாக கேளுங்க. சந்தேகத்தை மூன்று நாடு கேட்டுட்டு போகும்போது ஒரு சந்தேகத்தை சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.